அமைகின்ற கிளங்கள் அடுக்கடுக்காக ஆயிரம் ஆயிரமாக வந்தாலும் அவற்றுக்கெல்லாம் அஞ்சாமல், கண் துஞ்சாமல், நெஞ்சகத்தில் பொன்மலராய் பூமணியாய் புகழ்மணியாய் அஞ்சுகத்தாய் பெற்றெடுத்த செஞ்சொல் வேந்தர் அண்ணன் இழைப்பாரும் இடத்துக்கு அருகிலே அந்த தூங்காத உள்ளம் இன்றைக்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில், கருப்புடை தரித்தோர் உண்டு கொடுமையை நறுக்கியே தீரும் வாட்கள் என்ற பாடி வீட்டினுடைய தலைவராக இந்த புகழ் விளக்க நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற மாணமிகு ஆசிரியர் வீரன் அவர்களே, ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்னர் நடேசனாரும் டி எம் நாயரும் தியாகராயரும் நாற்றங்கால் அமைத்து தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் கண்ணனை காத்து வந்த நூற்றாண்டு கால திராவிட இயக்கமை பாத்திரத்தை இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிலையத்திலே வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு இறுதி முடிவு அறிவிக்கப்பட்டு நாளை மறுநாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்க இருக்கிற ஆர் உயிர் சகோதரர், தமிழ்நாடு எதிர்கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகளே, இந்நாள் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர்களே, மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக செயலாளர்களே, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, அன்புடைய தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, வெட்டுப்பாறைகள் மீது வெண்கரமணி உருண்டோடுவதை போல என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்ற குரல் எழுந்தவுடன் கடல் அலைகள் ஆர்ப்பரிப்பதைப் போல ஒலி எழுப்புகின்ற டாக்டர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, செய்தியாளர்களே, ஊடகையாளர்களே, வணக்கம். அரசியல் ஆளுமை டாக்டர் கலைஞர், தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாடுவதற்கென்ற குரல் மொழியின் இலக்கணம் அரசியல் ஆளுமை. சோல் வல்லன் சோர்விலன் அஞ்சா அவனை இகல் வெல்லல் யாருக்கும் அரிது, இது வள்ளுவன் வகுத்த அரசியல் ஆளுமை. அந்த ஆளுமைக்கு உபகண்டத்தில் இலக்கணமாக திகழ்ந்த ஒரே தலைவர் அருயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள். கண் விழிக்காத கலிங்கப்பட்டி கிராமத்தில் இருந்து அண்ணாவினுடைய இயக்கத்தில் 64 வந்த என்னை உங்கள் உலைக்களத்திலே வார்ப்பித்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மூன்று முறை அனுப்பி வைத்து எனக்கு அரசியலில் முகவரி வழங்கி 29 ஆண்டுகள் ராதாபுரத்திலே உளி உங்கள் மீது மின்னலாக பாய்ந்த போதும், திண்டுக்கல்லிலே மதுபோதையிலே அமைச்சர் ஒருவர் இடையூறு செய்ய நேர்ந்த போதும் காப்பாளனாக உயிர் கொடுக்கும் ஆபத்து உதவியாக 29 ஆண்டுகள் உங்கள் நிழலிலே நின்றேன் என்பதை அருயிர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு நினைவிருந்த பொழுது, என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பேரு அவருக்கு நினைவிருந்த பொழுது, என் முகத்தை பார்த்து அடையாளம் கொண்டுகிற அளவுக்கு அவர்களுக்கு புலன்கள் வேலை செய்த பொழுது, அருகிலே அழைத்து சென்று வைகோ வந்திருக்கிறான் என்று சொல்லவும் அவரை ஏறிட்டு பார்த்த போது
நீங்கள் பலமாக பேசினால் அவர்களுக்கு நன்றாக கேட்கிறது என்று தளபதி அவர்கள் கூற, 29 ஆண்டுகள் உங்களுக்கு கவசமாக இருந்தேன், இனி எஞ்சிய வாழ்நாள் போராவிலும் என் நாசியிலே சுவாசம் இருக்கும் மட்டும் தளபதிக்கு பக்கபலமாக உறுதுணையாக இந்த வைகோ இருப்பார் என்று கூறினேன். இதே திருநெல்வேலி சீமையில் 35 ஆண்டுகளுக்கு முன்னர் அண்ணாவின் பிறந்தநாளை முதல் முதலாக தலைநகருக்கு தெற்கே திருநெல்வேலியிலே நடத்த வேண்டும் வீரபூமியிலே என கூறி உங்களை உயிர் காக்கும் மெய்காவல் படையாக தொண்டர் படையை உருவாக்கி அவர்கள் சிறை கோட்டம் போன போது நானே பயிற்சி கொடுக்க வருகிறேன் என்று நீங்கள் சென்னையில் பிரகடனம் செய்ய 83 செப்டம்பர் அந்த வீர அணிவகுப்பை பார்த்து தித்திக்கும் தேன் அல்ல திகட்டாத தேன் என்று நெஞ்சிக்கும் நெல்லை என்று எழுதினீர்களே அண்ணனே, மண்ணில் நீங்கள் மறைந்தாலும் இந்த விண்ணும் மண்ணும் இருக்கின்ற வரைக்கும் திராவிட இயக்கத்தின் சிரதத்தில் தமிழர்களின் சிரதத்தில் சகாப்தமானவரே 49 செப்டம்பர் 18 கொட்டும் மலையில் ராயபுரத்தில் ராபின்சன் பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்கம் லட்சக்கணக்கான இளைஞர்களை ஈர்க்கின்ற சொற்கள் கனதரிக்கும் வசனங்கள் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. புருஷோத்தமரே, புரட்டுக்காரியின் உருட்டும் விழியிலே உள்ளத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வன கொண்டு வாழ்ந்த மறவேந்தர் பரம்பரையிலே மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத குருடரே, பராசக்தியில் மனோகராவில் மந்திரிகுமாரியில் மருது நாட்டு இளவரசியில் தெரித்து விழுந்த வசனங்கள் லட்சோப லட்சம் வாலிபர் கூட்டத்தை அண்ணாவின் பாசறைக்கு கொண்டு வந்து சேர்த்தது. அடுத்தது சோர்விலார் களத்து அஞ்சான், பகைக்கு அஞ்சான், படைக்கு அஞ்சான், காலனுக்கும் அஞ்சான், மரணத்துக்கும் அஞ்சான். அதை நீங்கள் நிலைநாட்டிய களம் 53 மும்முனை போராட்டம், கள்ளக்குடி போராட்டம். கவிஞர் கண்ணதாசன் கள்ளக்குடி காவியத்தில் உங்கள் நெஞ்சுரத்தை வீரத்தை வர்ணிக்கிறார். ஆளியின் அலைகள் போல அழிதிடும் தாய்மார்கள் சூழவும் இருக்க கண்டான், தூயவன் நடந்தான் சாக. இப்பரும் கிளத்தி வாழ்வும் பின்னரும் குழவி வாழ்வும் செல்வனை ஈன்றாள் வாழும் பன்னடும் துன்பமாகி படைக்குமாள் என்றறிந்தும் தன்னரும் நாட்டுக்காக சாகவும் நடக்கின்றானே. ரயிலும் தண்டவாளமும் என்று முல்லை சத்தி எழுதுகிறார். ரயில் புறப்படும் அணியடித்தாகிவிட்டது, பச்சைக்குடி வீசப்பட்டு விட்டது, காடு விசில் ஊதிவிட்டார், இன்ஜின் பெருமூச்சு விட்டுக் கொண்டு புறப்பட இருக்கிறது, தண்டவாளத்திலே கழுத்தை வைத்து படுத்திருக்கிறார். அருகிலே சக்தி, சக்தி ஒருமுறை உன் கண்களை அகல திறந்து இந்த உலகத்தை ஒருமுறை நன்றாக, இதோ ரயிலின் சக்கரங்கள் நம் கழுத்தை துண்டாக்க போகின்றன, தாய் நாட்டுக்காக மடிந்தோம் உயிரை கொடுத்தோம் என்று நிலைநாட்டுவோம். 6 மாத காலம் சிறைச்சாலை, திராவிட இயக்கத்தில் தன்னுடைய நெஞ்சுரத்தால் அந்த போர்க்களத்தால் இடம்பெற்ற அந்த தலைவன் தான். 69 பிப்ரவரி நடுநிசை அரவடைக்கும் நேரத்தில் அன்னை பூமி அண்ணாவை அணைந்தாளே. அதற்கு பிறகு முதலமைச்சர் பொறுப்பேற்று மார்ச் 17 தலைநகர் டெல்லிக்கு செல்லுகிறீர்கள். இந்திய அரசியல் உலகம் உங்களை கவனிக்கிறது. தலைமை அமைச்சர் இந்திரா காந்தி தமிழகம் வருக, அண்ணா படத்தை திறக்க வருக என்று அழைத்து உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று பிரகடனம் செய்தது மட்டுமல்ல, அதே நாளில் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரை சந்தித்த அதே நாளில் செய்தியாளர்கள் அனைவரையும் அழைத்து உபகண்ட அரசியலையே அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்ற அறிவிப்பை செய்தீர்கள்.
பிரமிடுகளை போல மத்தியிலே அதிகாரங்கள் குவிந்து கிடக்கின்றன. எனவே இந்த அதிகாரங்கள் பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும். மத்திய மாநில உறவுகள் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும். மத்தியில் குவிந்து கிடக்கும் அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு மாற்றியமைக்கப்பட வேண்டும். அதற்காக நீதிமன்றங்கள், சட்டத்துறையின் விற்பனர்கள், கல்வித்துறையின் வித்தகர்களை கொண்டு இதற்காக ஒரு குழுவை அறிவிக்கப் போகிறேன். டெல்லியில் முதல் நாள் சந்தித்த போதே அறிவித்துவிட்டு வந்து ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ராஜவண்ணா தலைமையில் புகழ்மிக்க துணைவேந்தர் லட்சுமணசாமி முதலியாரையும் நீதிபதி சந்திரா ரெட்டியும் அமைத்த அந்த குழுவின் அறிக்கையை 1974 ஏப்ரல் 16 சட்டமன்றத்தில் தீர்மானமாக முன்வைத்து இருதரப்பு வாதங்களும் நடைபெற்று 5 நாட்கள் முற்றுப்புறும் வேளையில் நீங்கள் பேசினீர்கள். மாநிலங்களுக்கு அதிகாரங்கள் வேண்டும் என்ற குரல் எழுப்புகிற பொழுது இங்கே சிலர் பேசினார்கள். நீங்கள் தனிநாடு கேட்டவர்கள், நீங்கள் திராவிட நாடு கேட்டவர்கள். உங்கள் நோக்கத்தை சந்தேகப்படுகிறோம், உங்கள் குறிக்கோளிலே எங்களுக்கு ஐயம் இருக்கிறது என்று சொன்னார்களே, அவர்களுக்கு சரித்திரத்திலிருந்து தெரிவிப்பேன். கலைஞர் சொல்லுகிறார், யுத்தம் யுத்தம் யுத்தம், போர் 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 என்று களங்களை தேடி அறிந்து கொண்டே இருந்தான் அசோகன். களங்களை அமைத்தான், கலிங்கத்திலும் களம் அமைத்தான். வேலும் வாளும் உராய்கிற, வேளங்கள் பிளிறுகிற, குதிரைகளின் குளம்படி சத்தம் கேட்கிற அந்த போர்க்களத்தில் இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்ததே அவன் புத்தனின் ஞானத்தை பெற்றான், அவன் புத்தரை பின்பற்றினான். நான் நண்பர்களை கேட்கிறேன், நூறு காலத்திலே யுத்த வேறுகை புழங்கியவனாயிற்று, உன்னை ஏற்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தால் இந்த நாட்டிலே பறந்து கொண்டிருக்கிறதே இந்த நாட்டினுடைய தேசிய கொடி, அதிலே அரோக சின்னம் பொறிக்கப்பட்டிருக்க முடியாது. வழிப்பறி கொள்ளைக்காரனாக இருந்த ரட்சரை வால்மீகியாக நீங்கள் இப்படி ஏற்றுக்கொண்டீர்கள். அதை போலத்தான் எங்கள் நோக்கம் தூய்மையானது, மாநில சுயாட்சி, அண்ணாவின் மரண சாசனம். எனவே மத்திய மாநில உறவுகளை ஆராய்ந்து குவிந்திருக்கிற அதிகாரங்களை மாநிலங்களுக்கு அனுப்புகின்ற விதத்தில் இந்தியாவின் அரசியல் சட்டம் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று இந்த மன்றம் தீர்மானிக்கிறது என்று நீங்கள் அறிவித்தீர்கள். 75 பிறந்தது. June 25 நள்ளிரவு லோகநாயகர், ஜெயபிரகாஷ் நாராயணன் உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். நெருக்கடி நிலை பிரகடனம், எங்கும் கும்மிருட்டு இருள், ஏடுகள் கிடையாது, ஊடகம் கிடையாது. நீங்கள் முதலமைச்சர், கடும் எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருக்கிற முன்னாள் பொருளாளர் கட்சிக்கு எதிரே ஒரு புதிய கட்சி, ஆனால் நீங்கள் 24 மணி நேரத்திலே தீர்மானத்தை நீங்களே எழுதி கொண்டு வந்து சர்வாதிகாரத்திற்கான கால்கோள் விழா நடத்தப்பட்டு விட்டது என்ற தீர்மானம் இந்திய ஜனநாயக வரலாற்றினுடைய மேக்னா கார்ட்டா. திருமலை பிள்ளை தலையிலே இருக்கிற தியாகச்சுடர் காமராஜர் இல்லத்துக்கு ஓடினீர்கள். நான் ஆட்சியை தூக்கி எறிகிறேன், வாருங்கள் களம் காண்போம் என்றீர்கள். இல்லை, ஆட்சி இருக்க வேண்டும். ஒரு இடம்தான் தஞ்சமன வருகிறவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற இடமாக இருக்கும், கூடாது என்றார் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், மார்க்சிஸ்ட் தலைவர் தோழர் EMS நம்பூதிரி பாடு. இந்தியாவில் சுதந்திர காற்றை சுவாசிக்கின்ற ஒரே இடம் டாக்டர் கலைஞர் ஆட்சி நடத்துகின்ற தமிழ்நாடு என்று குறிப்பிட்டார். அந்த காலகட்டத்தில் சிறை கொட்டடியிலே அடைபட்டு கிடந்தவர்கள் இங்கே இருக்கிறார். அந்த சென்சார் கவசங்களை உடைத்தெறிகிற ஆற்றல் இந்தியாவில் எந்த எழுத்தாளருக்கும் இல்லை, அண்ணன் கலைஞரை தவிர. அங்கே கணைக்கால் இரும்பொறையை கண்டோம், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனை கண்டோம், மாணவே நமது வாழ்வு என்ற உங்கள் முரசொலிக்கும் பேச்சை கண்டோம், பெத்தண்ணன் கலையரங்கில் குருட்சேத்திரத்தினுடைய யுத்தகத்தின் 13 போர் சங்கத்தை கொண்டு வந்து நிறுத்தி 4 பகைவர்கள் சூழ்ந்து கொண்டு மகாரவர்கள் ஒன்று சேர்ந்து அபிமன்யை கொன்னார்கள். பத்மயுகத்தை உடைக்க தெரிந்து உள்ளே சென்றவன்
வெளிவர தெரியாதால் வதை உண்டு வழிந்தான். ஆனால் உடன்பிறப்புகளுக்கு சொல்லுகிறேன், கழக கண்மணிகளுக்கு சொல்லுகிறேன், என் அண்ணன் கண்ணன் அவருக்கு கற்று தரவில்லை அபிமன்யுவுக்கு. என் அண்ணன் காஞ்சியின் தலைவன் அண்ணா எதிரிகள் வகுக்கின்ற வியூகத்தை உடைக்க கற்றுத்தந்தார், உள்ளிருந்து பிளந்து வெளியே வரவும் கற்றுத்தந்தார் என்றீர்கள். வென்றோம். இன்றைக்கு நான் அதனை உங்கள் மகனாக அல்ல, உலைக்களங்களிலேயே வார்ப்பிக்கப்பட்டு போராட்டக் களங்களுக்கு சென்று அடியும் உதையும் பட்டு உயிர் பிரியும் தருவாயில் சிட்டிபாபு குறுக்கே விழுந்து காப்பாற்றினாரே சிங்க பரவன், அன்று உயிர் உழைத்த தலைவன் தான் இன்று தளபதியாக இங்கே அமர்ந்திருக்கின்றார். என இந்த வேளையில் நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, ஆனால் ஒன்றே ஒன்று, தலைவரவர்களே, அவர் நாளை மறுநாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறார். என் கல்லூரி நண்பர் பொருளாளராக பொறுப்பேற்க இருக்கிறார். சரியான இடம், நீங்கள் செயல் தலைவராக இருந்து விடைபெற்று சென்று தலைவராக பொறுப்பேற்பதற்கு உரிய இடம் இந்த திருநெல்வேலி சீமைதான். மக்கள் அறிந்து வளர்மின் நமக்கு மிக்கோரில்லா வீரமாய் பறந்து இது பரிணமித்தும் இதயத்து உலக என்று மனோன்முனியம் சுந்தரம்பிள்ளை எழுதிய தாமிரபரணி நதி உங்களை வாழ்த்துகிறது. தளபதியே வாழ்க, தளபதியே உயர்க, தலைவனாக உயர்க. இதோ இந்த தொண்டர்கள் வாழ்த்துகிறார்கள், இந்த தொண்டர்கள் வாழ்த்துகிறார்கள். கேரானியின் படைகளை சிதறடித்து கம்மநாத்ருடைய சைன்யத்தை துவம்சமாக்கி இந்தியாவிலேயே முதல் வெற்றியை ஈட்டி தந்தானே நெல்கட்டஞ்சவள் மாமன்னன் போலித்தேவன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உண்டு கிறிஸ்து என்ற வீரபாண்டிய கட்டபொம்மன், தளபதி சுந்தரலிங்கம் வண்டிவீரன் கட்டக்கண்பன், அழகுமுத்துக்கோன் உறவிய வீல பூமி உங்களை வாழ்த்துகிறது. கப்பலோட்டிய தமிழன் வீர சிதம்பரமும் வாஞ்சிநாதனும் உலவிய தியாக பூமி உங்களை வாழ்த்துகிறது. தளபதியே தலைவனாக உயர்க, தளபதியே தலைவனாக உயர்ந்து திராவிட இயக்கத்தை காக்க, திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை காக்க, சூழ்ந்து வருகின்ற பகையை சுக்குறுவராக்க, ராஜதந்திரம் உங்களுக்கு கைதந்தது என்று இந்த நிகழ்ச்சிகளிலேயே நான் கண்டுகொண்டேன். எவ்வளவு அருமையாக நடத்துகிறீர்கள் தமிழகத்தின் அனைத்து கட்சி தலைவர்கள் இந்த வேளையிலே, 30ஆம் தேதி அகில இந்திய தலைவர்கள் இந்த வேளையிலே, எவரும் உங்கள் தடங்களை அவ்வளவு எளிதாக யூகித்து கண்டுபிடித்து விட முடியாது. இது தலைவரிடம் கற்ற ராஜதந்திரம். வெல்க, வாழ்க.